பதிலுரை மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியாரை வணங்குகின்றேன், பேரறிஞர் அண்ணாவை வணங்குகின்றேன், முத்தமிழ் அறிஞர் கலைஞரை வணங்குகின்றேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவரெல்லாம் நமக்கு கற்றுத்தந்த கொள்கைகளை இன்றைக்கு தன் தோள் மீது சுமந்து தமிழ்நாட்டை தமிழினத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர், அன்புக்குரிய தளபதியார் அவர்களை நான் வணங்குகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இதற்கொரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற உணர்வோடு தமிழக மக்களெல்லாம் காத்திருந்த நேரத்தில் ஒன்றிணைவாபா திட்டம், எல்லோரும் நம்முடன் வா என்ற கழகத்தின்பால் அனைவரையும் ஈர்த்த தலைவருடைய திட்டம், விடியும் வா என்று அவர் அளித்த நம்பிக்கை வாக்குறுதிகள், விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்று தமிழகம் முழுவதும் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி பிரச்சாரங்களை மேற்கொண்டது, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்து தலைவர் அவர்களே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து எங்களுடைய மாவட்டத்திற்கும் வந்து பல்லாயிரக்கணக்கான மனுக்களை பெற்று அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதி செய்தவர் தலைவர் அவர்கள். எனவே இந்த தருணத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் சார்பில் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, தேர்தல் பரப்புரைக்காக காட்சிக்கு எளியவர், பழகுவதற்கு இனிமையானவர், அன்புக்குரிய சகோதரர் உதயநிதி அவர்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் அனுப்பி, குறிப்பாக என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கடைசி மலையோர கிராமத்திற்கு கூட அவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு எங்களுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 50 ஆண்டு காலம் இந்த அவையிலே தன்னுடைய பதவியை தக்க வைத்து இந்த சபையே கலகலப்பாக நடத்துவதற்கு ஆக்கமுருவர கருத்துக்களை வழங்கி வருகின்ற நம்முடைய அவையினுடைய முன்னவர், மூத்த முன்னோடி, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை நான் நன்றி கூறுகின்றேன், பாராட்டுகின்றேன். அதுபோன்று கழகத்தினுடைய வெற்றிக்காக உழைத்தவர்கள், எங்களுடைய மாவட்டத்திற்கு பக்கத்து மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்கள், விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற திட்டத்தின் மூலமாக எங்களுடைய மாவட்டத்திற்கு வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பல்வேறு பணிகளை மேற்கொண்டார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வெற்றிக்காக உழைத்த கழகத்தின் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், கழக உடன்பிறப்புகள், தோழமை கட்சியை சார்ந்த நண்பர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னுடைய தொகுதியை பொறுத்தவரையில் பத்மநாபபுரம் தொகுதி ஒரு வித்தியாசமான தொகுதி. அங்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, இந்து முன்னணி வெற்றி பெற்றிருக்கிறது. இதுவரையிலும் யாரும் 2வது முறை வெற்றி பெற்றதில்லை. எனவே என்னிடத்திலும் பல நண்பர்கள் சொன்னார்கள், அந்த தொகுதியினுடைய சென்டிமெண்ட், இதுவரை யாரும் 2வது முறை வென்றதில்லை, தம்பி நீ அங்கு நின்று விடாதே இந்த முறை என்று. நான் அவரிடத்தில் சொன்னேன், சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கட்டும், இந்த முறை ஒரே ஒரு சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட் என்னவென்றால், தலைவர் தளபதி தான் சென்டிமெண்ட். எனவே எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்று கூறி தேர்தல் களத்தில் நின்று, சென்ற முறை பெற்றதை விட சுமார் 11,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தந்த என்னுடைய தொகுதி மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த தொகுதி திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய தலைமை இடமான பத்மநாபபுரம் அரண்மனை அமர்ந்திருக்கக்கூடிய தொகுதி. எனவே அந்த மக்களுக்கு உண்மையிலேயே நான் இன்றைக்கு அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே,
நான் பள்ளி மாணவராக இருக்கின்ற நேரத்தில் மாணவர் போராட்டங்களில் ஈடுபடுத்தி கொண்டு அதைத் தொடர்ந்து கல்லூரிக்கு சென்று மாணவர் பேரவை உறுப்பினர், மாணவி பேரவை செயற்குழு உறுப்பினர், மாணவர் பேரனுடைய தலைவர், அதைத் தொடர்ந்து அனைத்து கல்லூரி மாணவர் பேரவை தலைவர் என்று என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்து முதல் முதலாக பேச்சுப்பாறை அணைநீர் பாதுகாப்பு இயக்கம், அதைத் தொடர்ந்து கூடங்குளம் அணுவிலை எதிர்ப்பு போராட்ட இயக்கம், அதுபோன்று பல்வேறு மனித உரிமை போராட்டங்கள், இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற போராட்டங்கள் என்று இருந்த என்னை தலைவர் அவர்கள் அரவணைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கிளைக்கழகச் செயலாளராக, மாவட்ட மாணவரணியினுடைய அமைப்பாளராக, அதுபோன்று ஒன்றிய கழகத்தின் செயலாளராக, மாவட்ட கழகத்தின் செயலாளராக ஆக்கி அழகு பார்த்தவர்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதி அவர்களும். அது மட்டுமல்ல, இரண்டு முறை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். அதுபோன்று ரெண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இப்போது அவருடைய அமைச்சரவையில் என்னை அமைச்சராக்கி அழகு பார்க்கின்ற தலைவர் அவர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்ன அயோத்திதாசர் மனிதர்களை மனிதராக பார்ப்பவர் எவரோ அவர்தான் மனிதர் என்று முழங்கினார். அவரது 175வது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக மணிமண்டபம் கட்ட அறிவிப்பு, 10 ஆண்டு காலம் 110 பதியின்கீழ் எப்படிப்பட்ட அறிவிப்புகள் அறிவித்தார்கள், அவை எங்கே இருக்கிறது என்று நமக்கெல்லாம் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஆனால் தமிழக மக்களுடைய உணர்வை இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பறைசாற்றுகின்ற விதத்தில் இன்றைக்கு 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை தலைவர் தந்து இன்றைக்கு தமிழக மக்களை பூரிப்பாக்கி இருக்கின்றார். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்றார் பெரியார். அதோடு மதம் என்பது ஒரு தேசத்தையோ சமூகத்தையோ கட்டுப்படுத்தி ஒற்றுமைப்படுத்துவதற்காகவோ இல்லை பிரித்து வைப்பதற்காகவா என்ற கேள்வியை எழுப்பியவர் பெரியார். மதத்தால் சாதியால் கூறுபோட்டு மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி கிடந்த திராவிட சமுதாயத்தை மற்ற சமுதாயங்கள் போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக மாற்ற உழைத்த பெரியாரின் நினைவை போற்றும் விதமாக அவர் பிறந்த செப்டம்பர் 17 நாள் சமூக நீதி நாளாக அறிவித்து பெருமை சேர்த்துள்ளார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறி ஆட்சி அமைத்து சீர்திருத்த கருத்துக்களை கொள்கைகளாக திட்டங்களாக அறிவித்து தமிழ் சமுதாயத்தை மேன்மடைய செய்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. சமூக நீதியும் மத சார்பின்மையும் வெறும் அறிவிப்பில் மட்டுமல்ல, ஆட்சியின் நெறிமுறைகளாக இருக்கும் என்பதை இந்த அரசின் முதல் கவர்னர் உரையிலேயே அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் முகவுரையில் இறையாண்மையும் சமத்துவ சமுதாயமும் மதசார்பின்மையும் கொண்ட மக்களாட்சியின் மாண்பு அமையப்பெற குடியரசு இந்தியா மலர வேண்டும் என அண்ணல் அம்பேத்கர் வகுத்தளித்த வழியில் நின்று தமிழக மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார்கள். சமூக நீதி, ஆண் பெண் சமத்துவம், அனைவருக்கும் பொருளாதார நீதி இடஒதுக்கீடு மூலம் அனைவருக்கும் வாய்ப்பு, கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்தின் மூலம் முன்னேற்றம் ஆகிய திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை தலைவர் தளபதியின் அரசு தன் அடித்தளமாக கொண்டுள்ளது. தலைவர் தளபதியின் தலைமையிலான நமது அரசின் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சட்டமும், ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு முயற்சியும் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளையே அடிப்படையாக கொண்டிருக்கும் என்ற தீர்க்கமான தெளிவான அறிவிப்பு திராவிட இயக்க கொள்கையில் அவர் கொண்டிருக்கும் உறுதிப்பாட்டை காட்டுகிறது. இந்த உறுதிதான் தமிழ்நாட்டை இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சியை கொண்டே கணிக்கப்பட வேண்டும். பல வட மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது, ஆனால் அங்கு மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை பார்த்தால் சமூக வளர்ச்சி மிகவும் பிந்திய நங்கிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்று கேரளா போன்ற மாநிலங்களில் சமூக வளர்ச்சியில் முன்னணியில் உள்ளது, பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியோ சமூக பொருளாதார நிலையில் இரண்டிலும் உயர்ந்து நிற்கிறது. இதற்கு காரணம் திராவிட இயக்க கொள்கைகளின் அடிப்படையிலான அரசுதான் என்பதை
அறிவுலகமே ஒப்புக்கொண்டுள்ளது. பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகிய தலைவர்கள் கட்டமைத்த திராவிட கோட்பாட்டின் அடிப்படையிலான அரசினால் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியோடு சமூக வளர்ச்சியை பெருமளவில் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தும் நோக்கத்துடன் 1998 தலைவர் கலைஞர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தபோது தகவல் தொழில்நுட்பத்துறை உருவாக்கப்பட்டது. 1998 முதல் 2001 வரையிலும் 2006 முதல் 2009 வரையிலான ஆண்டுகள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த தகவல் தொழில்நுட்ப துறையை தலைவர் கலைஞர் அவர்கள் நிர்வகித்து வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க துறையின் அமைச்சராக என்னை நியமித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள எல்காட் தமிழ்நாடு மின்னாண்மை முகமை, தமிழ்நாடு அரசு கம்பிவட தொலைக்காட்சி, தமிழ் இளைய கல்விக் கழகம், தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் மற்றும் ICT அகாடமி ஆகியவை இயங்கி வருகின்றன. கடந்த 10 தகவல் தொழில்நுட்பவியல் துறை முதலீடுகளில் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களை விட பின்தங்கிய நிலைக்கு வந்துவிட்டது. அது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செய்தியாக தமிழக மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 2008 மே 1 வெளிவந்த தி எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையின் சென்னை இந்தியாவின் சிலிக்கான் வேலியாக உருவெடுத்து வருகிறது என கட்டுரை எழுதியது. 2008 தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அந்த அளவில் தலைவர் கலைஞர் ஆட்சியில் பெரிய மற்றும் நடுத்தர ஐடி நிறுவனங்கள் சென்னையில் வந்து தங்கள் நிறுவனங்களை தொடங்கியது. மேலும் திறன்மிக்க மனித வளத்தில் உலகின் தலைசிறந்த இடமாக தமிழ்நாடு உள்ளது. எனவே தமிழ்நாட்டை இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்றழைக்கும் நிலை மாண்புமிகு முதல்வர்களின் தலைமையில் நிச்சயமாக ஏற்படுத்தப்படும். நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச் என்ற அமைப்பு டெல்லிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களை கவரும் மாநிலம் என தரவரிசைப்படுத்தியுள்ளது. இதற்கான காரணிகளாக இங்கிருக்கக்கூடிய நிலம், திறன்மிக்க மனிதவளம், அடிப்படை கட்டமைப்பு, பொருளாதார சூழல், அரசியல் ஸ்திரத்தன்மை, தொழில் கட்டமைப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்றவற்றை குறிப்பிடுகிறது. திறன்மிக்க மனிதவளம் மற்றும் நல்லாட்சியில் இன்றைக்கு தமிழகம் முன்னிலையில் உள்ளது. தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த முதலீடுகளை வளர்ப்பதற்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக 1997 தகவல் தொழில்நுட்பவியல் கொள்கையை தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்து எல்காட் மற்றும் டிட்கோ ஆகிய இரண்டு நிறுவனங்களும் கூட்டாக இணைந்து சென்னையில் டைடல் பார்க் அமைத்து 1280,000 சதுர அடியில் கட்டிடம் கட்டி 27 மேற்பட்ட பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை இயங்க வைத்தார். இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழில்நுட்ப பூங்காக்களில் ஒன்றாகும். இந்த முன்னெடுப்பு உலகின் தலைசிறந்த நிறுவனங்களை தமிழகத்தில் கால் ஊன்ற உந்து சக்தியாக இருந்தது. தமிழகத்தில் உலகின் தலைசிறந்த நிறுவனங்களில் ஒரு சில தவிர அனைத்து நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP தமிழ்நாடு தொழில்நுட்பவியல் துறை 1.06% பங்களிப்பையும் இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் 4வது இடத்தை வகிப்பதோடு இத்துறை சுமார் 1,100,000 பேருக்கு வேலைவாய்ப்பை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வழங்கி வருகிறது. தமிழ்நாட்டில் சுமார் 4,000 தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் சேவை நிறுவனங்கள் சார்ந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இத்துறையில் ஏற்பட்டுள்ள தொய்வை சீர் செய்ய என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள பெரிய, சிறிய மற்றும் தொடக்க நிலை நிறுவனங்களோடும் படித்த இளைஞர்களோடும் துறை வல்லுநர்களோடும் கலந்துரையாடி வருகின்றோம். வெகு விரைவில் அவற்றுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர்களின் ஆலோசனையை பெற்று நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் காலியாக உள்ள நிலங்களிலும் கட்டுமுடிக்கப்பட்ட மற்றும் கட்டப்பட்டு வரும் கட்டடங்களிலும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குறிப்பாக தொடக்க நிலை புத்திளம் நிறுவனங்கள், ஸ்டார்ட்அப்ஸ் தொடங்க ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடங்க விரும்புபவர்களை ஊக்குவிக்க சிறப்பு திட்டங்கள் மற்றும் சிறப்பு சலுகைகள் வழங்க உள்ளோம். வளர்ந்து வரும் உலகின் பொருளாதாரத்திற்கு உதவியாக இருக்கும் தொழில்நுட்பங்களான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ட்ரோன்ஸ், பிளாக்செயின், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஆட்டோமேஸ் வெஹிக்கிள்ஸ், கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, ஃபின்டெக், எஜுடெக், அக்ரிடெக், மெட்டெக், கேமிங் பிளாட்ஃபார்ம், ரோபோட்டிக் ப்ராசஸ், கம்ப்யூட்டர் விஷன், அனிமேஷன் இண்டஸ்ட்ரி, காம்பேட்டிபிள் மொபைல் டெக் போன்ற திறன்களை கொண்ட மனிதவளம், சிறந்த உள்கட்டமை வசதிகள் தமிழ்நாட்டில் உள்ளது.
அவற்றை முறையாக பயன்படுத்தி தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் வேலைவாய்ப்பை பெருக்கவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசும் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நடுவரசின் நிறுவனமும் இணைந்து பல்வேறு சலுகைகளை வழங்க உள்ளோம். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் அமைந்திருக்கும் எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டல வசதிகளை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த சேவை நிறுவனங்களை தொடங்க விரும்பும் ஸ்டார்ட் அப்களுக்கு முன்னுரிமையும் பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படும். உலகளாவிய தமிழ் சமூகத்தை சேர்ந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளின் தொழிலதிபர்கள் மற்றும் பிற முதலீட்டாளர்கள் இத்துறையில் முதலீடு செய்ய விரும்புபவர்கள் தமிழ்நாட்டில் தங்கள் நிறுவனங்களை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை வழங்கும். இதுவரையில் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவை நிறுவனங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இல்லாத நிலையை போக்குவதற்கு இத்துறை சார்ந்த நிறுவனங்களோடு தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள வசதியாக இணையதளம் ஒன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் விரைவில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. தலைவர் கலைஞர் அவர்களின் 96-2001 ஆண்டு ஆட்சி காலத்தில்தான் பள்ளி கல்லூரிகளில் கணினிக்கு முக்கியத்துவம் வழங்கியதோடு மின் ஆளுகைக்கு புது வடிவம் கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒளிபரப்பேற்ற தரவுகளின் அடிப்படையிலான ஆளுகை என்பதை அரசின் இலக்காக கொண்டுள்ளார்கள். எனவே அரசின் அனைத்து துறைகளும் படிப்படியாக மின்னணுவாக்கம் செய்யப்படும். தகவல் தொழில்நுட்பத்தை அனைத்து துறைகளிலும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலம் விரைவான, அளவிடக்கூடிய, எளிதில் அணுகக்கூடிய, பொறுப்பான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை ஏற்படுத்தவும் தரவுகளின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கும் ஆளுகையை ஏற்படுத்துவதும் மாண்புமிகு முதல்வர்களின் திட்டமாக உள்ளது. மக்கள் நேரடியாக அணுகும் முக்கிய துறைகளில் மின்னாளுகைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தற்போது 131 சேவைகள் இசேவை மையங்கள் வாயிலாகவும் 55 சேவைகள் இணையதளம் வாயிலாகவும் மக்களுக்கு நேரடியாக வழங்கப்படுகின்றன. டிசம்பர் மாதத்திற்குள் 29 துறைகள் மூலமாக வழங்கப்படக்கூடிய 600 மேற்பட்ட சேவைகளும் மின்னணு முறையில் வழங்கப்படும். அரசு திட்டங்களில் அனைத்து பயனாளிகளுக்குமான ஒற்றை தரவு ஆதாரமாக மாநில குடும்ப தரவுதளம் ஏற்படுத்தப்படும். தேசிய மின்னாளுகை கொள்கைகளை செயல்படுத்தும் நோக்கில் தலைவர் கலைஞர் அவர்களால் 2006 ஆண்டில் மின் ஆளுமை இயக்குநரகமும் 2007 ஆண்டில் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமும் உருவாக்கப்பட்டன. தமிழ்நாடு மின் ஆளுமையின் குறிக்கோள் தகவல் தொழில்நுட்பத்தின் புது யுக்திகளை புகுத்தி அரசின் சேவைகள் அனைத்தையும் குடிமக்களுக்கு விரைவில் சென்று சேர்ப்பது, அரசின் செயல்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மற்றும் வெளிப்படைத்தன்மையை நிலைநிறுத்துவது ஆகும். இம்முகமை வாயிலாக நம்பிக்கை இணைய கொள்கை, பிளாக்செயின் பாலிசி, செயற்கை நுண்ணறிவுக்கான பாதுகாப்பு மற்றும் நெறிமுறை கொள்கை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சேஃப் அண்ட் எத்திக்கல் பாலிசி போன்ற கொள்கைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் இளைஞர்களை இந்த அரசு ஊக்குவிக்கும். அவர்கள் கண்டுபிடிப்புகளை வெளிக்கொணர ஆக்கப்பூர்வமான உதவிகள் வழங்கப்படும். இதில் ஒரு நிகழ்வாக இன்றைக்கு சட்டப்பேரவை செயல்பாடுகளை காகிதமில்லா சட்டமன்றமாக தலைவர் தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு மாற்றியுள்ளது. அதற்கான உள்கட்டமைப்பை ஏற்படுத்த அனைத்து கணினி மென்பொருட்களும் சட்டமன்ற பேரவை செயலாளகத்தின் கோரிக்கைக்கு ஏற்ப எல்காட் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆல் இன் ஒன் மேஜை கணினி மற்றும் எழுத்தாணியுடன் கூடிய கை கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. இது சட்டமன்ற வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியதோடு இந்திய நாட்டிற்கே முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. மின்னணு நிதிநிலை அறிக்கை, இ பட்ஜெட், மின்னணு வேளாண் நிதிநிலைக்கு அறிக்கை மற்றும் அனைத்து மானிய கோரிக்கைகளும் முழுமையாக மின்னணு மூலம் வழங்கி காகிதமில்லா சட்டமன்றம் என்ற நிலை உருவாகியுள்ளது. இப்பணியை சட்டமன்ற பேரவை செயலகம் நிதித்துறையின் ஒத்துழைப்புடன் தகவல் தொழில்நுட்பத்துறை மேற்கொண்டுள்ளது என்பதை தெரிவிப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்காக டிஎன்இஜிய ஜாயின்ட் டைரக்டர் டெக்னிக்கல் திருமதி வனிதா அவர்களோடு இணைந்து பணியாற்றிய எல்காட், என்ஐசி, பிடபிள்யூடி பேரவைச் செயலக அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்காட் நிறுவனம் தமிழ்நாட்டை மின்னணுமயமாக்கப்பட்ட மாநிலமாக உருவாக்கும் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்ட அமைப்பாகும். தமிழகத்தை முதலீட்டுக்கு உகந்த இடமாக மாற்றும் வகையில் தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டை மேற்கொள்ளுதல், அரசு துறைகளுக்கான தகவல் தொழில் மென்பொருள் கொள்வதற்கான முகமை செயல்படுதல், அரசு துறைகளுக்கு தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகளை வழங்குதல், அரசு துறைகளுக்கு தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களை வழங்குதல் போன்ற நோக்கங்களோடு இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. எல்காட் நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாட்டின் இரண்டாம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 8 உருவாக்கப்பட்டுள்ளன.
தகவல் தொழில்நுட்பம் முதலீட்டாளர்களுக்கு விருப்பத் தேர்வாக தமிழ்நாட்டை ஊக்குவிக்க தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் தகவல் தொழில்நுட்பவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள், சாலை நிகழ்ச்சிகள், ரோட் ஷோஸ் போன்றவற்றை நடத்துதல் போன்ற செயல்களை மேற்கொண்டு வருகிறது. முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் எல்காட் நிறுவனம் சில தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் நிறுவனங்களை உருவாக்கியுள்ளது. ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனிஸ் அதில் சுமார் 56 கோடி மூலதனமும் செய்துள்ளது. எல்காட் நிறுவனம் நாஸ்காம் நிறுவனத்தை அறிவுசார் பங்குதாரராக கொண்டு 6760 சதுர அடி பரப்பளவில் 82 இருக்கை வசதிகளுடன் டைடல் பார்க் சென்னையில் ரூபாய் 3.53 கோடி செலவில் தொழில் முனைவோர் மையம் ஸ்டார்ட் அப் வேர்ஹவுஸ் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் மூலம் 44 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாகி வெற்றிகரமாக வெளியேறி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் சார்ந்த துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வருகின்றன. தமிழக மின்னாளுமை முகமையில் உதவியை மைய கட்டணமில்லா தொலைபேசி எண் 18002453333 இசேவை மற்றும் நிரந்தர ஆதார் பதிவு மையங்கள் தொடர்பான மக்களின் ஐயங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விடையளித்திடும் பொருட்டு இயக்கப்பட்டு வருகிறது. எல்காட் நிறுவனம் தமிழ்நாடு அரசு துறைகளின் தரவுகளை சேமித்து பாதுகாக்க தமிழ்நாடு மாநில தரவு மையம் சென்னையில் ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அதோடு இயற்கை பேரிடர்கள் போன்ற அபாயங்களிலிருந்து தரவுகளை பாதுகாக்க தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா ரெக்கவரி சென்டர் என்ற தரவுகள் மீட்பு அமைப்பை திருச்சியில் கட்டமைத்து செயல்பட்டு வருகிறது. தகவல் திருட்டு மற்றும் பாதுகாப்பு மீறல்களிலிருந்து அரசு தரவுகளை பாதுகாக்க மாநிலத்தில் உள்ள அனைத்து துறைகள் மற்றும் அமைப்புகள் சார்ந்த தரவுகள் தமிழ்மேகம் என்ற நம்முடைய அந்த டேட்டா சென்டர் மூலமாக தமிழ்நாடு மாநில தரவு மையத்தில் பாதுகாக்க வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதன் மூலம் உள்ளூர் வேலைவாய்ப்புகளும் பெருகும். அதோடு தமிழகத்திற்கான இணைய பாதுகாப்பு கட்டமைப்பு சைபர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு ஒன்று செயல்படுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் விரைவில் அரசு துறைகளின் தரவுகள் மற்றும் மின்னாளுமை சேவைகள் உயர் பாதுகாப்புடன் பராமரிக்கப்படும். சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனம் சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1999 முதல் இயங்க துவங்கியது. எஸ்டிபிஐ நிறுவனம் கோவை, திருச்சி, மதுரை மற்றும் நெல்லை ஆகிய 2 நகரங்களில் விரிவாகியுள்ளது. நிதி, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளிலும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக விளங்குவதற்கு ஏதுவாக எஸ்டிபிஐ மற்றும் எல்காட் இணைந்து ஃபின்ப்ளூ என்ற நிதி தொழில்நுட்ப சீர்மிகு மையம் ஒன்றை உருவாக்கியுள்ளன. இதில் தமிழக அரசு 5.75 கோடி முதலீடு செய்துள்ளது. இம்மையத்தை பல தொடக்க நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. இந்த தொடக்க நிலை நிறுவனங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகள் இம்மையத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இத்துறையில் ஏற்பட போகும் வளர்ச்சியின் பயனை மட்டும் தமிழக அரசு விரைவில் புதிய தொழில் ஈட்டும் வகையில் தமிழக அரசு விரைவில் புதிய நிதி தொழில்நுட்ப கொள்கை வெளியிட உள்ளது. 2009 தலைவர் கலைஞர் அவர்களால் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பவியல் கல்வி நிறுவனம் ICT அகாடமி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இது தமிழக அரசு, ஒன்றிய அரசு மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்ந்த நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் மூலம் நடப்பு நிதியாண்டில் 5000 ஆசிரியர்களுக்கும் 100,000 மாணவர்களுக்கும் பயிற்சிகளை வழங்க திட்டமிட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் வேலைவாய்ப்பு சந்தையின் தேவைக்கேற்ப வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் சார்ந்த திறன் இடைவெளியை அந்த ஸ்கில் கேப் என்று சொல்லுவோம் சமன் செய்து வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியும். 1999 சிங்கப்பூரில் நடைபெற்ற தமிழ் இணைய மாநாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழை கணினி மூலம் பாரங்கும் கொண்டு செல்லும் விதமாக தமிழிணைய பல்கலைக்கழகம் ஒன்று தொடங்கப்படும் என்று அறிவித்தார். அதைத் தொடர்ந்து 2000 மே மாதம் தமிழிணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. பின்னர் இப்பல்கலைக்கழகம் கல்விக் கழகமாக மாறியது. இக்கல்விக் கழகம் தமிழ்மொழி, பண்பாடு, நாகரிகம் போன்றவற்றை தமிழ் கல்வியோடு பரப்பி வருகிறது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் எளிமையாக படிக்கும் வண்ணம் தமிழ் இலக்கியங்களை பதம் பிரித்தும் தமிழ் ஆய்வாளர்கள் பயன்பெறும் வகையில் உணர்ச்சி மிகுந்த உரிய நடைகளோடும் வடிவமைத்து வழங்குகிறது. தமிழ் அறியாதவர்களுக்கும் ஷேப் சிமிலாரிட்டி முறையிலும் தமிழ் படிக்க தெரிந்தவர்களுக்கு அகரவரிசை மூலமும் தமிழ் பயிற்றுவிக்கப்படுகிறது. தமிழரின் உயரிய பண்பாடுகளான சமத்துவம், வீரம், காதல், விருந்தோம்பல், நட்பு போன்றவற்றை இலக்கியங்கள் வடிவாகவும் பாடல்கள் மூலமாகவும் உலக மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் தமிழறிய கழகம் தனது பணியை செய்து வருகிறது. இவைகளோடு கணிதத் தமிழை வளர்த்து மேம்படுத்தும் விதமாக பல தமிழ் மென்பொருட்களை உருவாக்கி இணையத்தில் தமிழை வளப்படுத்தி வருகிறோம். முடிஞ்சிட்டு தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எடுத்துச் செல்லும் நோக்கில் தமிழ்நாடு கண்ணாடி இலை வலையமைப்பு நிறுவனம் டான்ஃபினெட் தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. பாரத் நிலப்பற்றும்
தமிழ்நாடு திருத்தரங்கிகள், தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் அனைத்தும் வெகு விரைவில் கண்ணாடிகளை கம்பிவிடம் மூலம் அதிவேக அலைக்கற்றை கொண்டு இணைக்கப்படும். அதில் முதல் கட்டமாக 12,525 ஊராட்சிகளும் இணைக்கப்படும். அப்போது இங்கே உறுப்பினர்கள் கூறியது போன்று அந்த இணையம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது என்பதை இந்த நாவிக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக, குறைந்த கட்டணத்தில் சிறந்த தொலைக்காட்சி சேவை மக்களுக்கு வழங்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் 2007 தலைவர் அரசின் போது துவங்கி வைக்கப்பட்டது. இது டிஜிட்டல் கேபிள் சேவையில் வழங்குவதற்கான உரிமை பெற்ற ஒரே மாநில அரசின் நிறுவனமாகும். இந்த நிறுவனம் தற்போது 201 சேனல்களை 140 என்ற குறைந்த கட்டணத்திற்கு வழங்கி வருகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்றைக்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு கொள்கையை வகுத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தன்னுடைய ஆட்சி 4 கீ ஃபேக்டர்ஸ், அதாவது அடிப்படை ஆதாரங்களை கொண்டு செயல்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆட்சியில் வெளிப்படைத்தன்மை, அதுபோன்று ஒவ்வொரு துறைகளும் சமூக ஈடுபாட்டோடு மக்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற அந்த கொள்கை, வல்லுநர்களின் இருந்து கருத்துக்களை பெறுதல், அதே போன்று உறுதியான நடவடிக்கை என்று 4 அடிப்படையான தகுதிகளை சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக தகவல் தொழில்நுட்பவியல் துறை தலைவர் அவர்கள் விரும்புவது போன்று இந்த 4 கீ ஃபேக்டர்ஸ், அவற்றை கடைபிடித்து இந்த அரசுக்கு பெருமை சேர்க்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அறிக்கையை தயாரிப்பதற்கு எனக்கு பேரளவில் உதவி செய்த எங்களுடைய துறையினுடைய செயலாளர் நீரஜ் மிட்டல் ஐஏஎஸ் அவர்கள், எல்காட் நிறுவனத்தினுடைய தலைவர் மிஸ்டர் அஜய் யாதவ் ஐஏஎஸ் அவர்கள், அதே போன்று விஜயேந்திர பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள், அதே போன்று கமல்கிஷோர் ஐஏஎஸ் அவர்கள், ஜெயசீலன் ஐஏஎஸ் அவர்கள், அது போன்றவர்களுக்கும், கூடுதல் செயலாளர் வினிதாமேரி அவர்களுக்கும் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி கூறி கொள்ளுகின்றேன். தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல் வரி உண்டு, தொடங்குக பணியை தொடங்குக அறத்தை, கடலிலும் வானிலும் கவினூறு நிலத்திலும் வாழ்வுயிர் அனைத்தும் மக்கள் கூட்டமும் உயர்வுற்று வாழ அன்பு மணிக்குடையின் கீழ் உலகினை ஆண்டார் உயர்வுற முன்னோர் என்று அழகான பாடல் வரி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்தனை உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், ஆகாயத்தில் வாழுகின்ற உயிரினங்கள் அத்தனையும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக அன்பென்னும் மணிக்குடையின் கீழ் உலகினை ஆண்டார்கள் முன்னோர்கள் என்ற அந்த வார்த்தை நம்மை எல்லாம் தொடுகின்ற ஒரு வார்த்தை. நான் சென்ற முறை இதை இங்கு வேதனையோடு பேசினேன். நான் என்னுடைய கன்னிப்பேச்சில் இதை நான் பேசினேன். இந்த சட்டமன்றத்தில் அது நடைபெறவில்லை என்ற வேதனையோடு பேசினேன். இன்றைக்கு மகிழ்ச்சியோடு பேசுகின்றேன். தலைவருடைய ஆட்சியில் இன்றைக்கு இந்த மக்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களும் உயர்வுற்று வாழுகின்ற ஒரு நிலையை தலைவர் தளபதி அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். தமிழக மக்கள் நிச்சயமாக அவருக்கு துணை நிற்க வேண்டும். அது இந்த தமிழ் சமூகத்தினுடைய கடமை, திராவிட சமூகத்தின் கடமை என்பதை நான் வலியுறுத்தி கூறி, பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய உறுப்பினர்கள் சில கோரிக்கைகளை சொன்னார்கள். என்னுடைய பதிவுகள் அதெல்லாம் வந்திருக்கும் என்று கருதுகின்றேன். அன்றைய நம்முடைய தம்பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிலாம் சொன்னார்கள். அது பற்றி நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். தலைவர்கள் மூலமாக இப்போது நம்முடைய டிஎன்இஜே மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஈ பார்வை என்ற கண்புரை நோயை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கின்ற தொழில்நுட்பம் உட்பட்ட பல்வேறு காரியங்களை உடனடியாக நடைபெறத்தி இருக்கின்றோம். மீதியவற்றை நான் என்னுடைய பதிலளி தந்திருக்கின்றேன். பேரவைத் தலைவர்கள் வெட்டு தீர்மானங்களை நீங்கள் திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அன்போடு கேட்டு அறிவிப்புகள். டிஜிட்டல் தமிழ்நாடு திட்டம், தமிழக அரசின் கொள்கை முடிவுகளுக்கான ஆதார அமைப்பு தமிழ்நாடு டிஜிட்டல் சப்போர்ட் சிஸ்டம், தமிழக அரசு துறைகளின் அலுவலக செயல்பாடுகளை மின்மயமாக்கும் திட்டம் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸ் ப்ராசஸ் டிஜிட்டைசேஷன் ப்ரோக்ராம், தரவு மைய கொள்கை டேட்டா சென்டர் பாலிசி, உலகளாவிய திறன் மைய கொள்கை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பாலிசி, மெய்நிகர் அருங்காட்சியகம் விர்ச்சுவல் ரியாலிட்டி மியூசியம், உள்ளடக்க தமிழ் மின் நூலகம் இன்க்ளூசிவ் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, அரிய ஒலி ஒளிப்படம் புகைப்படத்துடன் மற்றும் பிற வரலாற்று படங்களை மின்னுருவாக்கம் செய்தல், டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ரேர் ஆடியோ வீடியோ ஃபோட்டோகிராஃப்ஸ்
அண்ட் அதர் ஹார்டிகல்ச்சர் ஹிஸ்டாரிக்கல் இமேஜஸ். யூமேஜின் என்னும் வருடாந்திர தொழில்நுட்ப தலைமை உச்சி மாநாடு ஆனுவல் டெக்னாலஜி லீடர்ஷிப் சம்மிட் நடத்துவது, இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஐடி பார்க்ஸ் டயர் டூ அண்ட் டயர் த்ரீ சிட்டிஸ், பயனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த பார்வைத்தளம் காம்ப்ரிஹென்சிவ் வியூ ஆஃப் பெனிஃபிஷரிஸ் போன்ற திட்டங்கள் நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த மாமன்றத்திற்கு அறிவித்து பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.